ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி மாதிரி ஸ்கிப் பண்ண அப்புறங்கிறத முழுமையாக விளங்கும். நீங்கள் என்ன நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரைட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓரல் செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை விட கொண்டு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, அதுக்கு ஃபைபர்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவையான எடுத்து பாவிச்சு கொள்ளுங்க. நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு முதல் போவோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை நீங்கள் சைன்அப் பண்ணிக்கொள்ளுங்க. சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி தான் வரும் அந்த வெப்சைட். இதில் போய் நீங்கள் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் சொல்லி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐ வில் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் தமிழ் டு இங்கிலீஷ் வந்து 500 வேர்ட்ஸ். அதாவது இதுக்கு இதுன்ட் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா $5 கொடுத்துக்கிறார். நீங்கள் என்ன செய்யணுமாண்டா இதை கிளிக் பண்ணி இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குறேன், அதை வாட்சி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் வந்து ஓகேண்டா நீங்கள் வந்து பிட் பண்ணிக்கொள்ளுங்க. பிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர்னா நீங்கள் எடுத்துறீங்க அந்த ப்ரொஜெக்ட். அப்போ ஸோ இதில் வந்து கூட மெயின் லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் செட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்தியாவில் என்னத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை செட் பண்ணிக்கொள்ளுங்க. செட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் வந்து சும்மா அடிச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்கள் இப்போ நான் பிளேஸ் என்ன சும்மா சர்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு வீரர்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வருது. இப்படித்தான் அந்த ப்ரொஜெக்டை நீங்கள் பிட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ரொஜெக்டை அப்படியே கொப்பி நீங்கள் என்ன இப்போ இங்கிலீஷ் அப்படியே கொப்பி கொண்டு வந்து இதில் போடுவீங்க. இதில் போட்டிங்கன்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். சில சில சொல்லுகள் வந்து சரியான தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகாது. நீங்கள் அதை பார்த்து சின்ன சின்ன திருத்தங்கள் திருத்தி விட்டிங்கன்னா சரி. இப்படி நீங்கள் உங்களுக்கு டைம் எடுக்கிறதுல நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து செய்து வந்ததுங்கன்னா ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா.